வணக்கம். நாடு முழுவதும் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடும் பணி மே 1 தொடங்க உள்ளது. தடுப்பூசி போடுவதற்கான முன்பதிவு இன்று மாலை தொடங்குகிறது. மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, குஜராத், ஹரியானா, டெல்லி, கேரளா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் நாளுக்கு நாள் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை உயர்ந்து வருகிறது. எனவே 15% மேல் பரவல் உள்ள 150 மாவட்டங்களில் முழுமையான ஊரடங்கை அமல்படுத்த மத்திய சுகாதாரத்துறை பரிந்துரை செய்துள்ளது. அசாமில் இன்று 3 ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பொதுமக்கள் பெரும் பீதி அடைந்து வீடுகளை விட்டு வெளியேறினர். நிலநடுக்கத்தால் வீடுகள் இடிந்தன. நாடு முழுவதும் 18 மேற்பட்ட அனைவருக்கும் தடுப்பூசி போடும் பணி வருகிற 1 தொடங்க உள்ள நிலையில் தமிழக அரசு 1.50 கோடி தடுப்பூசிகளை கொள்முதல் செய்ய உத்தரவிட்டுள்ளது. மக்களின் உயிரை பாதுகாப்பதில் அலட்சியம் வேண்டாம் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வீடியோ மூலம் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் ஓட்டு எண்ணும் பணிக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெறுகின்றன. 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களின் முகவர்கள், ஓட்டு எண்ணும் ஊழியர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்படுகிறது. எந்த தயக்கமும் இல்லாமல் தடுப்பூசி போட்டுக் கொள்ளும்படி மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். லண்டனில் மே 11 பிரிட் இசை விருது விழா நடைபெறவுள்ளது. இதில் 4000 பேர் கலந்து கொள்ள அரசு அனுமதி அளித்துள்ளது. இதில் கலந்து கொள்பவர்கள் மாஸ்க் அணிய தேவையில்லை, சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனாவுக்கு பின் பெரிய நிகழ்ச்சிகளுக்கு எத்தனை பேரை அனுமதிக்கலாம் என்பதற்கு முன்னோட்டமாக இந்த இசை விருது விழா நடைபெறவுள்ளதா. பிரபல தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து வீட்டிலேயே தனிமைப்படுத்திக் கொண்டார். நடிகர் தனுஷ் நடிப்பில் வெளியாகியுள்ள கர்ணன் படத்தை தெலுங்கில் ரீமேக் செய்ய உள்ளனர். இதில் தனுஷ் கதாபாத்திரத்தில் தயாரிப்பாளர் வெல்லம் கொண்டா சுரேஷின் மகன் வெல்லம் கொண்டா சாய் ஸ்ரீனிவாஸ் நடிக்க உள்ளாராம்.